நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த 18 பிளஸ் மூவி. வாவ், ஞாபகம் இருக்கா? காலேஜில் படிக்கும்போது பார்த்துருக்கோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் அந்த 11:30 ஷோ போடுவாங்க எங்கள் ஊரில், சிவகாசியில் படித்த அந்த ஊரில் அந்த தியேட்டரில் போய் பார்த்துருக்கோம். அவன் 5:30 வண்டிம்பாங்க. அப்புறம் சில்லு கொட்டாரம்னு ஒரு படம் பார்த்துருக்கேன், அந்த டைட்டில் மட்டும் ஞாபகம் இருக்கு. அந்த சொல்லு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் சொல்கிறாங்களே, அந்த சொல்லு எனக்கு ரொம்ப நாள் அர்த்தம் தெரியாமல் இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே போக போக தெரிஞ்சுக்கிட்டேன் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன, அதோட மீனிங் என்ன. உங்களுக்கு வேற அட்ஜஸ்ட்மெண்ட் தான் தெரிஞ்சிருக்கும், டேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஆமாம், கொஞ்சம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபினான்ஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட், இதுதான் கேள்விப்பட்டேன், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மென்ட், இந்த மீ டூ ப்ராப்ளம், இத பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அட்ஜஸ்ட்மென்ட் அப்படினு ஒரு கலாச்சாரத்தை நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் கண்ணார பார்த்திருக்கேன். ஒரு காலத்துல நான் சினிமாவுக்கு வந்த புதுசத்துல 90களில் பிகினிங்ல அது இருந்துச்சு, 90களோட இறுதி வரைக்கும் அது இருந்துச்சு. இப்போ வந்து 9-to-5 ஜாப் மாதிரி ஆயிடுச்சு மேடம் சினிமா. அது இல்லைன்னு நினைக்கிறேன், பெரும்பாலும் இல்ல. பட் நீங்க அதை பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கேன், கண்டிப்பாக பார்த்துருக்கேன். நான் ஒர்க் பண்ண உப்மா கம்பெனிகளில் பார்த்துருக்கேன். உப்மா கம்பெனியில் தான் செய்வாங்க அதெல்லாம். ஆ, நிறைய பண்ணுவாங்க உப்மா கம்பெனியில் பண்ணுவாங்க. நீங்கள் யாராவது ஒரு ஒரு நல்ல தெரிஞ்ச ஹீரோயின் அந்த மாதிரி பேர் சொல்ல வேண்டாம், அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உங்ககிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டாக இருக்கும்போது, அசோசியேட்டாக இருக்கும்போது, சார் இந்த மாதிரி சார் ஒரே தொல்லையாக இருக்குது, அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க? இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட நேம்களை நம்ம பகிர்ந்துக்க முடியாது, கூடாது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் நல்லா அந்த கதை நல்லா இருக்குது சார், எனக்கு பிடிச்சிருக்கு சார், அதில் நடிக்கலான்னு பார்க்குறேன் சார், பட்டு அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேசுகிறாங்க சார் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சமாக இல்லை மேடம், அது இல்லை, வேற ஒன்று ஆயிடுச்சு. இப்போ ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் ஆள் வந்துட்டாங்க சினிமாக்குள்ளே, எல்லாமே ஐடி கம்பெனியில் படித்த பையங்க வந்துட்டாங்க, எல்லாம் விஸ்காம் படித்த பசங்க வந்துட்டாங்க, இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க வந்துட்டாங்க, லேப்டாப்பில் கதை சொல்கிறவங்க வந்துட்டாங்க. அதனால வந்து அது அந்த 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 இஷ்யூவே இல்லை, கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. நல்ல விஷயம் தான், அது க்ரஷ் பண்ணக்கூடாது இல்லை ஒரு பொண்ணை, ரொம்ப தப்பு இல்லை அது. நம்ம கலைத்தாய காப்பாற்றணும்னு சும்மா சொல்லிட்டு அப்புறம் வந்து நீ அட்ஜஸ்ட்மெண்ட்டு கத்திரிக்காய் வெங்காயம் பேசக்கூடாதுல, தப்பு இல்ல அது. ஒன் பனிஷ்மென்ட் டு ரேபிஸ்ட், ஓ, அவங்களோட ஆண் உறுப்பை ஆபரேஷன் பண்ணி எடுத்துறணும், எடுத்துட்டு புண்ணெல்லாம் காயத்தெல்லாம் ஆத்தி மருந்து போட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்து வீட்டு அனுப்பிடணும். நானும் அத சொல்லுவேன் எப்பவுமே, அவன ஆள கொல்ல வேண்டாம், பட் அந்த வேளை அவன் அத அனுபவிக்கணும், அந்த வேளை செஞ்சு. ஆமா, அதுக்கப்புறம் அவனுக்கு அது இருக்க கூடாது. ஆமா, ஓகே, வேற யாரும் ரேப் பண்ண கூடாது, அவ்வளவுதான், தண்டனை அதுவா தானே. ஆமா, நன்றிகை. ஓகே, நீங்க கதறி அழுத ஒரு மொமெண்ட். இதுவரைக்கும் நான் வாழ்க்கையில் அழுததே கிடையாது, எங்க அப்பா இறந்தப்ப கூட எனக்கு அழுக வரல. கல் மனசுக்காரன்னு சொல்லுவாங்க என்னை, விலகின மனசு கல் மனசு ரெண்டு இருக்கு இல்லையா, என்னை கல் மனசுக்காரன்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் அழுதுல, இனிமேல் அழுகிற சூழல் எனக்கு வாய்க்குமான்னு தெரியல. எது நடந்தாலும் அதை நிதர்சனமாக தான் பார்ப்பேன். அப்பா இறந்துட்டார், அவருக்கு மூச்சு நின்றுச்சு, ஓகே, அவரை எடுத்து கொண்டு போய் நெருப்பில் வச்சு எரிக்க போகிறோம், எரிச்சதுக்கப்புறம் சாம்பல் ஆயிடுவார், மேலே புகையாக போயிடுவார். ஓகே, அப்பா வாழ்ந்துட்டார்ல, சாக வேண்டியதானே, அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே லேசாக அந்த உதறல் இருக்கும், லைட்டாக நம்ம தந்தையாச்சே, நம்மளை பத்து வளர்த்து தோல்லுதுக்கு போட்டு வளர்த்தவராச்சே, ஒரு ஒரு ஆத்துக்கிட்டு போனவராச்சே அப்படின்னு. ஆனாலும் அழுது கிடையாது, என் கண்ணில் கண்ணீர் வந்தே கிடையாது, கிளிசி ரெண்டு மட்டும் தான் கண்ணீர் வந்திருக்கு இது வரைக்கும். ஆக்சுவலாக உள் மனசு அழுது எனக்கு கண்ணீர் வரவே இல்லை, அதான் உண்மையான பதில், சத்தியமாக சொல்கிறேன், அழுதே கிடையாது, அழுகு வராது எனக்கு, அழுகு வராது. மனசு அங்கலாய்க்கும், மனசுக்குள்ளே அந்த உதறல் இருக்கும், அந்த அது தான் ஆடாட்டியும் தன் சதா ஆடும்பாங்க இல்லையா, அந்த உணர்வுலாம் நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் அழுகங்கிறது வந்ததே கிடையாது, எவ்வளோ பெரிய கஷ்டத்துலையும் அழுக வந்தது கிடையாது, எவ்வளோ பெரிய சோகம் அதை நம்ம தாண்டி தான் போய் ஆகணுன்ற உங்களோட தெரியல, அது பை நேச்சராகவே எனக்கு அந்த அழுகுங்கிற அந்த இதே வந்தது, அந்த அதை அதனை இது வரைக்கும் சந்திச்சதே இல்லை மேடம், உண்மை மேடம், ஆச்சரியமாக இருக்கும். நடிகைகளின் மீ டூ சர்ச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மீ டூ சர்ச்சை பற்றி நிறையா பேசிட்டேன், பேசி நிறையா வாங்கி கட்டிட்டேன், அதனால் இதை பற்றி திருப்பியும் பேச வேணாம்னு நினைக்கிறேன். மீ டூ அப்படிங்கிறது இப்போ தான் வந்திருக்கு, இவ்வளோ காலமாக வரல. யாரும் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படக்கூடாது, பாதிப்புக்கு காரணமானவங்க தண்டிக்கப்பட வேண்டியது தான். ஸோ அதான் மீட்டு சொல்ல வர்றது அதான் இல்லையா. ஸோ பாலியல் ரீதியாக யாரையும் துன்புறுத்தாதீங்க, யாரையும் கம்பல் பண்ணாதீங்க. பாலியல் புரிந்துணர்வு என்பது இருவரும் சம்மதித்து இருவரும் சமூகத்தோடு நடந்தால் அது தப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் ஒருத்தர் மட்டுமே அதை வந்து அப்ரோச் பண்ணி ஒருத்தரை வந்து கார்னர் பண்ணி எதையோ காரணம் காட்டி அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து, பண்ண தப்பு. அதான் மேடம், ஓகே. கலப்பு திருமணம் சரியா தவறா? மிக மிக சரி, எல்லாரும் கலப்பு திருமணம் தான் பண்ணணும், அதான் எங்க அதான் எங்க